ஆனது நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது. சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்குண்ணா? மாமா
சாமான விட்டு கூடாது சொல்லிட்டேன். யார வேணா நம்பு, என்ன நம்பிடா. உங்களை பிடிக்குது இல்லையா? உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் என் பேர் ரொம்ப முக்கியமான உங்க பேர்? நானு எத்தனையோ பொம்பளை பார்த்தது, ஆனா உன்னை மாதிரி நெஞ்சில முடி கொடுத்த பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. அவர் நெஞ்ச மட்டுமா பார்த்தீங்க? முழுங்க முழுங்க முழுங்க. என்ன உலகம் தெரியாம இருக்கு. ரோம கட்டு உள்ள பொம்பளைக்குதான் தொகை அதிகம்னு சொல்லியிருக்காங்க. என்னை கட்டின கரண்ட கால இருட்டை செத்து போவே மட்டும். ஆனா உன்னை எல்லாம் ஏன் கிடைச்சுங்களா? உன்னை பிரிச்சு மேஞ்சுவே. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டேதான் இருப்பேன். பொண்ண பார்த்துக்கிட்டேதான் இருப்பேன். நீ பேண்டிட்டு போனாலும் பேலாம போனாலும் பாடாது. என்ன நீ அப்பா கிட்ட பண்ணியா இந்த மாதிரி அடி? நாங்க நீ பொசுக்கு வேற ஏடா வசதி இல்லாம இருக்கு, எழுதிட்டு போற வேற ஒண்ணும் இல்ல. ஆமா நீ அப்பா கிட்ட போனியாடி? நான் அப்பா கிட்ட போய் விஷயங்கள் எல்லாம் கேட்டேன். அப்படியே அப்பா எல்லாரும் என்ன நடத்தமா காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருந்தான். ஆமா அந்த அளவுக்கு ஒரு நேரம் பரப்புல நம்மளுக்கு இதுதான வேலையே. எப்ப பார்த்தாலும் காவலுக்கு போ காவலுக்கு போன்னு சொல்லி பொங்கல் பிள்ளையிலே காவலுக்கு அனுப்பி வச்சு நம்ம என்னடி செய்யறது? என்னதான் செய்யறது? என் வீட்டு அண்ணன் நம்ம ஏழு பேருக்காக தாண்ட ஏழு பேர் போக வேண்டியதானே. ஆண்களை நம்பி பொப்பற அந்த பொறுப்பு ஒப்படைச்சா நிறைவேத்தி ஆகாது. பயம் அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த ஆம்பளை பசங்களை நம்பினதை விட பொம்பளை பிள்ளைய நம்பிடலாங்கிறதுக்காக நம்மளை நம்பி இந்த காவலை போட சுட்டுருக்காரு. காவலை கண்ணுங்கத்தமா பாக்கணும். காவலை பார்த்து என்னத்தை செய்ய? சோகமா பேசுறேன், சந்தோஷமா பேசுறேன். உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? வாழ்க்கையில நீ வரலாறுல ஒரு இடம் பிடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட. கண்டிப்பா அந்த முடிவை யாராலும் மாத்த முடியாது. ஒரு சாதனை படைக்கணுமா இல்லையா? எப்படி படைக்கிறதுன்னு தாண்டி தெரியல. இப்ப நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பேருகளை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சாதிக்கணும். சாதிக்கணும். சாதிச்சாத்தா பேருகளை சொல்லுவாங்க. அப்துல் கலாம் ஐயா உயிரோட இருக்கும் போது அவர் பெருமைகள் நம்மளுக்கு தெரியல. இறந்த பிறகுதான், அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாரு, எப்படி வந்தாரு, எப்படி படிச்சாருங்கிற விவரம் பூரா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நீ உசுரோட இருக்கும் போது உன் பெருமை தெரியாது. நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ யார்கிட்ட போன, எவங்கிட்ட போனங்கிறது போகாம போவனா? போக முடியும். அப்படி வரலாறுல இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? மகாபாரதம் கேள்விப்பட்டிருப்பேன். கேள்விப்பட்டிருக்கேன், இல்ல படிச்சிருக்கேன். அந்த மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர். இந்த அஞ்சு பேத்துக்கு அழிகா பத்தினின்னு ஒரு ஆளு. யார் தெரியுமா? பாஞ்சாலி. பாஞ்சாலி. அவங்களுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? என்ன? ஜாலி. ஜாலியா? அஞ்சு பேர் கூட எப்பொழுதும் ஜாலியாவே இருப்பாங்க. ஹிந்திக்கு மறுபேர் என்ன? இந்த பாஞ்சையும் ஜாலியும் பாஞ்சாலி. அஞ்சு பேர் கூட ஜாலியா இருக்கிறதுனால பாஞ்சாலி பேர். நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? ஏழு பேர் இருக்கீங்க. இந்த ஏழு பேர்த்த கையாளம் பண்ணி நீ செவஞ்சாலியும் பேர் வாங்க. அப்படிலாம் வேண்டாம்ல, எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தியாவே இருந்தா போதும். என்னமோ தெரியல. என்னதான் மனசு ஒரு நிலையில இல்லை. என்னடி வாழ்க்கை வர வர எனக்கு வாழ்க்கையை வந்து போச்சு. ஏன் தப்புலாம் சொல்ற? பொம்பளையாவே பிறக்கவே கூடாது. அப்புறம் பிறந்த? அப்படி பொம்பளையா பிறந்துட்டோம்னா வாழ்க்கையில கல்யாணம் இந்த கருமாந்தரத்தை பண்ணக்கூடாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் கூட்டு குடும்பத்துல வாக்குப்படக்கூடாது. கூட்டு குடும்பத்துல வாக்குப்பட்டவங்க நாக்கு தள்ளி போகும். எப்படி தள்ளும்? வீட்டுல மாமனாரும் மாமியாரும் நாத்தனாரும் குழந்தனாரு ஏகப்பட்டனாரு நம்மள வெள்ளூரியாக உரிச்சுக்குவாங்க. ஏன்னா மாட்டிடாத தோளா இருக்க, நார் நேரம் உரிச்சிருவாங்க. நீ மாட்டிடாத எரும மாட்டு தோளா இருக்க, சனி முடி வச்சு குமுறிடுவாங்க. 50 பேருக்கு நம்ம வேலை வெட்டிடலான்னு ராத்திரி 10:30 மணிக்கு அசந்து உட்காந்துருப்போம். அப்பத்தான் புடிச்சு கதவை டொக்கு டொக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், என்ன ஏத்தாடி டொக்கு டொக்கு தட்டுறாரு அந்நியாரத்துல வந்து நம்மள டொக்கு போறது? சரி புடிச்சு வந்துட்டாருன்னு சொல்லி கதவை திறந்து பாய விரிச்சு அந்தாங்க ஒரு போர்டு போட்டுட்டு சாப்பாடை போட்டுட்டு அவரை படுக்க வச்சுட்டு சரியா 11:30 மணிக்கு நம்மளுக்கு ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க.
உப்பு பார்த்து பொழிப்பு பார்த்து உரப்பு பார்த்து காலையில் மடக்கோன் காலி கொழுப்பு வெட்டி போறேன் காசு எல்லாம் சமைச்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. சாமிக்கு எரிச்சல் கொடுப்பாங்க, கழுவி வச்சு சரியா 12 மணிக்கு கொடுப்போம். உடம்பு வலினாலும் வலி கொண்டு அட்டுப்படும். பாவம் நல்ல புருஷன் செய்வாங்க. நல்ல புருஷனுக்கே அதாவது பாவம் பொண்டாட்டி 5:30 எந்திரிக்கிறாளே, வீட்டுல இருக்க ஊருப்பட்ட வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாக்குறா. காலெல்லாம் 5:30 எந்திரிச்சானா நைட்டு 12:30 படுக்கிறா. புள்ள நல்லா தூங்கட்டும்னு தலையில தலைவி கொடுத்து கைகால அமைக்கி விட்டு படுக்க வைக்கிறவன் நல்ல புருஷனுக்காக. எந்த புருஷன் அப்படி செய்யறாங்க? என்ன பண்றியா? 12 மணிக்கு அசந்து படுப்போம். ஆமா, அப்பதான் மூது வீடு கிளம்பும். என்னது நம்ம மேல நோக்கம்? நோக்கம் என்றால் எப்படி இருக்கும்? என்ன புதுசா ரெண்டு மூணு வைத்ததுக்கு அப்புறம் வாடிங்க போங்க போங்க போங்கிட்டா சங்கட்டமா இருக்காது. என்னடி ஒரு சின்ன விஷயத்துக்காக பிள்ளையில கள்ளிப்பாளம் வெறி குடிச்சு போக முடியும்? யாருக்கு புரிஞ்சக்காரங்க மட்டும்தான் கட்ட பாவத்துக்கு அதையும் எழுதி தொலைஞ்சு விட்டு ராத்திரி 1:30 தூங்க விடுவாங்க. ஒரு மணி நேரம் என்ன பண்றேன்? ஒரு தடவை ஓட்ட போடுவாங்க. 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கிற மொழியே அவங்க எந்திரிச்சிருவாங்க. என்ன வீடு வாசல முடி கோலம் போட போறாளா? 4 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் மூஞ்சியெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம பக்கத்துல வந்து வருவாங்க. அப்பையும் சும்மா படுக்குங்க பக்கிய. அப்ப என்ன பண்ணுங்க பயவில்லையா? அப்பத்தான் நம்ம மேல லேசா கால தூக்கி போடுவாங்க. அந்த கால் எதற்கு போடுறாங்க? 2 ஷிப்ட்க்கு ரெடி ஆயிட்டாங்க. 4 மணினாலும் நம்மளை விட மாட்டாங்க. நீ சொல்ல வேண்டியதான்றி எனக்கு 4:30 எந்திரிச்சு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் 12:30 வரைய பாக்குறேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும். சொல்ல வேண்டியது வாயில என்ன வாழைப்பழமா வச்சிருந்தாள்? அதை தண்ணி வைப்பாரு. ராத்திரி சாப்பிட்டு மிச்சம் பழக்கம். இதுதான் பெண்களுடைய வாழ்க்கை. சரி, உன் மனசுல என்ன இருக்கும் எனக்கு தெரியாது. உன் மனசுல இருந்தா நீ சொல்லுதா? கண்டிப்பாக அதை சொல்லத்தாலே நான் வந்தேன். சொல்லுங்கள். சொல்லவா? சொல்ல ஒரு ஜீவன்
அடியே அம்மா வராங்க, வந்த உடனே காவலை கண்ணு கட்டுமா பாக்கணும், ஏன்னா இடத்துக்கு தெளிவில்லையா, ரொம்ப மரியாதையா பவ்யமா இருக்கணும். முதல் நாள் காவல் நீ முதல் ஒழுக்கமா இரு, அம்மா வர நேரத்துல நாங்க ஒழுக்கமா தான் ரவுடி சேர்த்தா அங்க கட்டாத ஒழுக்கம் கட்டவள அடியே, அதான் சொல்லிதான் தெரியும் மரியாதையா பேசுறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து ஒழுக்கம் கட்ட வந்துற அப்புறம் அப்படித்தான் சொல்லுவேன், நீ அப்படித்தானே இருக்க மரியாதை இப்படி மாதிரி சேலை கட்டினா இளைஞர்களோட மனசை நீ திரும்ப பாக்குறேன் மூணு மணிக்கு எந்திரிக்கிறவையா யாரும்
நாலு மணிக்கு எந்திரிக்கிறவே யோகி, அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவே அறிஞர், ஆறு மணிக்கு எந்திரிப்பவன் மனிதன், ஏழு மணிக்கு எந்திரிக்கிறேன் எருமை. அப்படி நினைக்காதீங்கம்மா, அதிக செல்வாக்கு உள்ள வேலை. நீ என்ன சாதாரமா சொல்லிட்டேன், தெரியாத ஆள் இருக்காங்களா? ஊர் சுத்தலன்னு வாழைப்பழம் ஒரு 10-15 சேட்டைங்க வரிசையா கடவுச்சு. எனக்கு தெரியாது எந்த இடம் இருக்கு. 50 சேட்டைங்களும் பாண்டராக போட்டு வெண்ணமயமா தான் இருப்பாங்க. சரி போய் நின்னு நொய், ஆளுக்கு 2 நக்கு நக்கிட்டாங்கண்ணா. நாட உலகத்திலே வைரத்துல தோடு ஓட்டது நான் தான். அதுக்கு உள்ளது எல்லாம் பொண்ணுல்லடி, பாக்குறதுக்கு தங்க மாதிரியே தெரியும். ஏமாற கூடாது. அம்புட்டும் உண்மை அல்ல, மின்னு பதலாம் ஒன்று.
எல்லாம் பண்ணேன்னா அப்புறம் அம்மா கோவப்படுவாங்கல்ல. இதுக்கு ஓட்டி அக்கா வச்சுக்கலாம் தம்பிய ஓட்டு உடனே. முதல் நாள் வேலை சிவகாசிரியில முதல் நாள் வேலை இதுதான். இப்ப ஆரம்பிக்கிறது கடைசி மாசம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எவ்வளவு தூரம் நம்ம சந்தோஷமா ஆரம்பிக்கிறோமோ இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். என்னமா அந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லா விஷயத்துல அப்படி இருந்தாரு பாரு. ஆரம்பம் எப்பவுமே எல்லாமே நல்லாதான் இருக்கும், முடிவு நல்லா எல்லாமே போயிருக்கு. அப்படி எல்லாம் போக கூடாது, அப்படி எல்லாம் போக மாட்டோமா என்ன சொல்லி காலகாலத்துல நடக்க முடியல நடந்ததுன்னா நீங்க நடந்துருக்கியா? இப்படி நடக்க முடியாது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவர் மேலேயே படுக்க பேசுறேன். காதல் வந்தாலும் வெக்கம் நாளைக்கு வந்துடும். இந்த பிள்ளைய பாவம் இங்கேயாரு பாவம் நீ சொல்லுப்பா. உங்க அண்ணன் வேலை தேவை நீ யார காதல் வச்சாலும் சரிப்பா கட்டி இருக்கிறேன் தலையில என்ன பண்ண யாருப்பா காதல் சொல்லாதீங்க. சரி சொல்லல வாழ்க்கையாது. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? அழகு நான் இறங்க அம்முட்டேன் என்னை விட அழகா இருப்பாரு நினைப்பாங்க. என்ன ஆறு வீடு வச்சிருக்காரு, ஒரு வீட்டுல நீங்க விளாண்டி தெரிய வருது. ஒரு வீட்டுல நீங்க இருந்தாலும் அஞ்சு வீட்டை வாடகைக்கு விட்டாசு பழச்சுக்கலாம். அப்படி எல்லாம் வாடகைக்கு விட முடியாது. எல்லாத்துக்கும் வீடு வச்சிருப்பாங்க, நம்ம ஆளு வீட்டையே எவ்வளவு வச்சிருக்காரு. சாதாரண அழகு நாள் அவ்வளவு அழகு. ஆமா அதுக்கு அடுத்த கட்ட அடையாளம் அழகு. மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆண்டு குட்டி, யானை குட்டி, பாம்பு குட்டி. பாம்பு குட்டி எவ்வளவு உண்மையாவே சொல்றேன், மனசு முழு நினைச்ச முருகன் மட்டும் தான் இருக்கேன். ஆமா காதல் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். Thank you.
வணக்கத்துக்குரியவங்க ரொம்ப மரியாதையானவங்க.